எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, சொல்லுங்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ராத்திரி நேரத்தில் நம்புறீங்களா? அப்ப கரை என் கூட இருக்குது. நம்புறவங்க இருக்கிற இடத்துல உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கரம் இருக்குது. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், எந்த பாதையும் என் தாண்டுவேன், இன்னைக்கு இருக்கிற இந்த பாதையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதை கத்தை தாண்ட பண்ணுவா, இந்த சூழ்நிலை கத்தை தாண்ட பண்ணுவா, எனக்கா நன்மைகளை செய்கிறவர், வழுவாமல் என்னை காக்கிறவர், இதுவரை காத்தவர் இனியும் காப்பார், எனக்கான நன்மை என் வாழ்க்கையில காண பண்ணுவார். ஆமீன். எந்த சூழ்நிலையில எப்படி என்ன நடத்தணுமோ அப்படி என்ன கத்தை நடத்துவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த ஒரு பாடலை மாத்திர பாடி ஆமீன் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நாம் செபித்து முடிக்கலாமா? சேர்ந்து பாடும். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. நம்பிக்கையோட பாட போறீங்க, நம்பிக்கையோட சொல்ல போறேன். இதை சொல்லும் போதே ஒரு பலனை கத்தர் உங்களுக்குள்ளே வைப்பாராக. ஏதாவது பயத்தோட ஆமே நாளைக்கு நாளை குறித்த கவலையோட சில சூழ்நிலை குறித்த பாரத்தோட யாராவது இதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றா விசுவாசத்தோட இப்ப சொல்லுங்க, எந்த பாதையும் தாண்ட பண்ணுவார், எந்த சூழ்நிலையும் என்னை தாண்ட பண்ணுவார், அவர் கரம் என்னோடு கூட இருக்கிறது. சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையாய், ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி சொல்ல போறோம், என்னை அழைத்தவரே நீ நடத்துவீரே, என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, சொல்லுங்க, உங்க கரம் இருக்க நன்றி அப்பா, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, கருவியில என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவில என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. நம்பிக்கையோட சொல்லுங்க, புல்லுள்ள இடங்களில், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீ, அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீ, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீ, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீ, மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தே, எனக்கான நன்மையை காண செய்வே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே,
என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லை. சொல்லுங்க, எந்த பாதையிலும், எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும். காரணத்தை சொல்லுமா? யாமே உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க, ஓ அப்பா கரம் இருக்க, அப்பா கரம் இருக்க பயம் இல்ல, எந்த சூழ்நிலை குறித்து பயம் இல்ல. எந்த பாதையும் எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லை, உங்க கரம் இருக்க, சொல்லு சபை விசுவாசத்தோடு, உங்க கரம் இருக்க, ஹல்லேலூயா. ஒரு பாஷா கதரதரா, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க, ஆமே ஆமே உங்க கரம் இருக்க. நன்றி அப்பா. ஓ நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோட, அவர் கரம் இருக்கு, எதை குறித்த பயம் எனக்கு இல்லை. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறா, என்னை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அவர் கரம் இருக்க பயம் இல்லை, அவர் கரம் இருக்க எதையும் தாண்டுவேன், அவர் கரம் இருக்க எதையும் மேற்கொள்ளுவேன், அவர் என்னை பலப்படுத்தி நடத்துவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க. அப்பா கரம் நம்ம கூட இருக்குது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. நன்றி தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உங்க கரம் எங்க கூட இருப்பதற்காய் நன்றி. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். 6 மாதங்கள் நடத்தின தேவன் இனியும் நடத்துவீங்க அப்பா. எந்த பாதையும் தாண்ட கிருபை செய்வீங்க. சில கடினமான பாதை எங்களை உருவாக்கவே தவிர எங்களை உடைப்பதற்கல்ல, எங்களை அழிப்பதற்கல்ல. உமக்கு மகிமையாக எங்களை நிறுத்தவே நடத்துகிறீர் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்களை தனிமையாக விட மாட்டீங்க, எங்களோடு கூட இருந்து நடத்துவீங்க. ஒவ்வொருவரையும் அப்படியே பலப்படுத்தி நடத்துங்க அப்பா. இந்த நம்பிக்கையோடு இன்னுமோட கிருபை செய்யும். எல்லா கனமும் மகிமை நமக்கு செலுத்துகிறோம். புதிய மாதவுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.